சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 28/2/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. மாடுகள் கன்றுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. ஃபோன் பண்ணாலும் நேரில் வந்தாலும் நீங்கள் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை, அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதுமானதுங்க. இன்றைய விற்பனை பதிவில் முதல் விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி செவலையில் காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க. ஒரு ஜோடி செவலையில் காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க. இரண்டு கன்றுகளுக்குமே வயது வந்து பார்த்திங்கன்னா 4 மாதங்கள் ஆயிடுச்சுங்க. இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பளது எதுவும் இல்லைங்க. ரெண்டுமே வந்து தாய்மாட்டிலிருந்து பிரித்தாச்சுங்க. கன்றுகள் மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஒன்று வந்து காளை கன்று, ஒன்று வந்து கிடாரி கன்றுங்க. ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு தரமாக பிறந்ததுங்க. நேரில் வந்து பார்க்கணும்னாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் காங்கேயம் காளைக்கன்று கிடாரிக்கன்று ஜோடி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்கணும், ரெண்டும் குறைஞ்ச விலையில் வேணும், நல்ல கொம்பு தலையில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. ஜோடியினுடைய விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. ரெண்டுக்கும் பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ரெண்டுக்கும் குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம். வண்டி ஏற்றும்போது உங்களுக்கு வந்து தும்பு திருகாணி தலைக்கயிறு புதுசு போட்டு கொடுத்துட்றோங்க. இந்த 2 மாதத்துக்கு நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து குடல் புழு நீக்கம் ஒரு முறை பண்ணுங்கள். அதற்கப்புறம் வருஷத்துக்கு 3 முறைங்கிறத பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கன்றுகள் வந்து ஒரு வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல தெளிவான கன்றுகளாக வந்துடும். அந்த அன்னைக்கு நல்லா தெளிவுபடுத்தி நல்ல சூழலில் விற்பனை செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு கன்று ஒரு 20,000 கூட விற்பனை செய்யலாமுங்க. விற்பனை செய்யக்கூடிய காலம் அதுக்கான வாய்ப்புகளை பார்த்து விற்பனை செய்யணுங்க. நம்ம நீங்கள் நேரடியாக விற்பனை செய்கிறதுக்காகத்தான் சிவகிரி கேட்டல் ஃபார்மோட ஃபேஸ்புக் குரூப் இருக்குதுங்க, பேஜ் இருக்குது, அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் அது நாட்டு மாடுகளுக்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட குழு. உங்களுடைய மாடுகள் கன்றுகள், நாட்டு மாடுகளினுடைய கன்றுகள், மாடுகளினுடைய தெளிவான புகைப்படங்கள், தெளிவான வீடியோ, அதை போட்டு ஒரு ஆடியோ மெசேஜ் கொடுக்கலாமுங்க. ஃபேஸ்புக்காக இருந்தால் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ங்கிற நம்ம குரூப்பில் போயிட்டு நீங்கள் வந்து பதிவுகளை படங்களை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கலாமுங்க. அதன் வழியாகவும் நீங்கள் விற்பனை செய்யலாம். வருடாந்திர தேர் திருவிழாக்களுக்கு நீங்கள் கொண்டு வந்தும் விற்பனை செய்யலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 10 மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கன்றுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா பண்ணை வளர்ப்பில் இருந்ததுனால ஷெட்டுக்குள்ளேயே இருந்ததுங்க, வெளியே வெயிலுக்கே காட்டாதனால அந்த கற்காய் வந்து ஃபுல்லாக ஏறி இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்று ஒரு 3 to 4 மாதங்களுக்கு முன்னாடி பெரியம்மையினுடைய தாக்கம் வந்து முற்றிலும் சரியாயிருச்சுங்க. இந்த முடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலைஞ்சிக்கிட்டே வருதுங்க. அதனால் வந்து கன்று நல்ல கன்றுங்க, நல்ல மாட்டுக்கு பிறந்த கன்று, நல்ல தாய்மாடு வந்து நல்லா விளையாட கொம்பில் தெளிவான மாடு. இப்போ பின்பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த முடி கழிஞ்சு தெளிவான மயிலை நிறத்தில் தெரிகிற மாதிரி இன்னொரு 2-3 தடவை கழுவி விட்டு கண்ணை வந்து நல்லா வைக்கப்பில் போட்டு தேய்ச்சி கழுவணும்னா சுத்த மயில கண்ணாக வந்துடுங்க. இந்த கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் ஒரு காங்கேயம் கிடாரி கன்று வேணும், சுழி சுத்தமாக இருக்கணும், விலை குறைவாக இருக்கணும், நல்ல மாடாக வந்து சேரணும், குறைப்பழுது இருக்கக்கூடாது, 8 பால் பற்கள் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 15,000 ரூபாய்ங்க. கண்ணை நீங்கள் ஒரு 3 மாதம் நல்லா கழுவி விட்டு வச்சுருந்தீங்கன்னா சுத்த மயில் நேரத்தில் தெளிவான கண்ணாக வருங்க. நாளைக்கு மாடாகும்போது நல்ல நெட்டுப்போக்கில் பெரும் மாடாக வந்து சேருங்க. ஏன்னா தாய்மாடு வந்து நம்மகிட்ட தான் இருக்குதுங்க, அது மாடோட தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அதனால் வந்து தாய்மாடு நல்ல மாடு, நல்ல கறவை திறனோடு இருந்த மாடு. எந்த காங்கை மாடுமே வந்து பார்த்திங்கன்னா கொட்டாயிலே வந்து இருந்துச்சு அப்படின்னா வெயில் படாமல் இருந்ததுன்னா முடி வந்து இந்த மாதிரி கருக்காய் ஏறிக்குமுங்க. அதே மாதிரி இப்போ இதற்கு நோய் தாக்கமோ அதனுடைய நோய் தழும்புகளோ எதுவும் கிடையாதுங்க. முடியில் மட்டும்தான் சின்ன சின்ன சொட்டையாக தெரியாது இருக்குது, அதுவுமே கழிஞ்சிருச்சுன்னா சுத்தமாக எந்த இதுவும் இருக்காதுங்க. தெளிவான ஒரு மயில கிடாரிக்கன்று, நல்ல மாடாக வரக்கூடிய கன்று, விலை குறைவாக இருக்குது, ஜாயிண்ட் வாடகை ஏற்படுத்தி கொடுக்குறோம், கயிறு மாற்றி கொடுக்குறோம், குடல் புழு நீக்கமும் நம்ம பண்ணிட்டோம்ங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் நீங்கள் வாங்கிட்டு போகலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தலையீத்துங்க, 2 பல்லுங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, பால் மயிலை கிடாரிங்க, மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை பண்ணப்பட்டிருக்குதுங்க, லட்சுமி சுழியோடு இருக்குதுங்க. பால் மயிலையில் 2 பல் போட்டு காளைக்கு இனச்சேர்க்கை பண்ண ஒரு தரமான கிடாரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. பால் மயிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நிறைசனை ஆனாலும்
கருமுடிகள் வராததான் நம்ம பால் மயிலை அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோமுங்க. ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க. மயிலை காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணி 50 நாள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. நல்ல கொம்பு அமைப்பு, முக அமைப்பு, உடல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறக்காலுங்க, நல்ல அழகு லட்சணம். கழுவி விட்டுருந்தால் இன்னும் பளிச்சுன்னு தெரியுங்க. குறாவுக்கு கிட்டத்தட்ட இருக்குங்க, ஆனால் வந்து பால் மயிலைன்னு நம்ம சொல்லிக்கலாம். நல்ல தரமான கிடாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. சுழி சுத்தமத்துக்கும் கழிப்பு சுழிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், பல் ரெண்டு பல் போட்டிருக்கிறதுக்கும், கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்கிறதுக்கும், இதே அவங்க போட்டிருக்கிற சினையாக இருந்தால் காங்கேங்கன்று போடுறதுக்கும், 4 காம்பில் பால் வர்றதுக்கும் நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. கூடுதலாக லக்ஷ்மி சுழியும் இந்த பால் மயிலை கிடாரிக்கு இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான கிடாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா பால் மயிலை நிறத்தில் நீங்கள் தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்க்கணும்னாலும் தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாமுங்க. வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. நேரில் வர்றவங்களுக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரே அணுகுமுறை தானுங்க. மாடுகள் கன்றுகளை நம்ம தேர்வு செஞ்சுட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டா உங்கள் மாடு கயிறு மாற்றி குடல் புழு நீக்கம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அதனால் எப்போ வேணாலும் மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னா நம்ம பதிவுகளை பாருங்கள். மதியம் ஒரு பதிவு, மாலை ஒரு பதிவுன்னு 2 பதிவுகள் போடுறோம். 2 பதிவுகளுக்கும் நம்ம தனித்தனியாக தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்குறோமுங்க. அதனால் மாடுகள் கன்றுகள் தேர்வு செய்கிறவங்க ஒரு வீடியோ பதிவு, அதற்கான தெளிவான ஆடியோ விளக்கம், அது மாடு நம்ம எங்கே வாங்கியிருக்கிறோம், அவங்க என்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்க, எல்லா விவரத்தையும் தெளிவுபடுத்தி நம்ம பதிவாக போட்டுடுறோமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்துங்க, 4 பல்லுங்க. நம்ம வீட்டு செவளை காலை வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் என்ன சேர்க்கையை பண்ணிச்சுங்க. ஏன்னா மாடு வந்து பல்லு போடாமல் நம்ம வந்து நண்பர் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து மீண்டும் வந்து சினை பருவத்துக்கு வந்ததுனால, நம்ம வீட்டுக்கு வந்து சினை பருவத்துக்கு வந்ததுனால 4 பல்ல இப்போ தான் வந்து காலை சேர்த்திருக்கிறோமுங்க. 2 நாள் தான் ஆகுதுங்க. நல்ல உடம்புங்க. முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து காங்கேயம் மாடுகள் நல்ல பெருவெட்டாக, நல்ல நீளம் உயரத்தில், அதுக்கு பிறக்கிற கன்றுகள் நல்ல வண்டி எருதுகள் வந்து 1-2 அடி உயரம் வரைக்கும் கூட திமிலோடு வருங்க. ஆனால் தற்போதைய சூழலில் மாடுகள் வந்து பெருங்கூட்டு மாடுகளே வந்து விற்பனைக்காக வர்றது இல்லைங்க. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, எல்லோரும் வந்து ஒரு 20 மாதத்துலேருந்து ஒரு 18லேருந்து ஒரு 22 மாதத்துக்குள்ளாகவே சினை பருவத்துக்கு வந்துடுது. வந்தோன்னுமே காலை சேர்த்திடுறாங்க. ஆனால் முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பல் 4 பல்ல தான் வந்து மாடுகளை கொண்டு போய் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணுவாங்க. அப்போ தான் மாடினுடைய வளர்ச்சி தெளிவாக இருக்கும். இதற்கப்புறம் வந்து கன்று வந்து சினையாய் போடும்போது மாடு இன்னும் மூடிக்கும். பல் சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வரும். பெருவெட்டு மாடுகளுக்கு பிறக்கக்கூடிய கன்றுகள் அதே தரத்தில் நல்ல பெரும் மாடுகளாக வருங்க. ஏன்னா நம்ம வீடியோ பதிவில் காங்கை மாடுகள், வட இந்திய மாடுகளை கலந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோமுங்க. ஆனால் எல்லா மாடுகளையும் பெருங்கூட்டு மாடுகள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறது கிடையாதுங்க. ஏன்னா அந்த மாதிரியான மாடுகள் எண்ணிக்கையில் வர்றதில்லை. இந்த கிடாரியை பொறுத்த வரைக்கும் 4 பல்லுங்க. நம்மளுடைய செவளை காலைக்கு நேற்று தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை. இதனுடைய விற்பனை விலை 28,000 ரூபாய்ங்க. கிடாரி நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு, நல்ல கொம்புதலை, நாளைக்கு மாடாகும்போது நல்ல தெளிவான மாடாக வருங்க. பெருவெட்டில் வரும் வால், சன்ன வால், நல்ல முன்னங்கால் பின்னங்கால் இடைவெளி, வயிறு தொங்கல் கிடையாது, தவிடு நல்லா குடிக்கிறது என அனைத்து பொறுப்புகளுமே தெளிவாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாதிரியான தரமான பெருங்கூட்டு கிடாரிகள் அதிகமாக விற்பனைக்கு வர்றதில்லை. அப்படியே வந்து இப்போ நேற்று நம்ம சேர்த்துன காலை வந்து செவளை காலை நல்ல ஷோ குவாலிட்டியான காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறோமுங்க. இதே சினை உறுதியாக இருந்ததுன்னா தலையீத்தில் 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கிறதுக்கும் நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3ஆம் ஈத்து சுழி சுத்தமான லக்ஷ்மி சுழியோடு இருக்கக்கூடிய, நல்ல கறவை திறனில் இருக்கக்கூடிய ஒரு பால் மயிலை மாடுங்க. 4 காம்பு தெளிவாக இருக்குங்க. கன்று ஈனுவதற்கு அதிகபட்சம் இன்னும் 1 வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். லக்ஷ்மி சுழி கூடுதலாக இருக்குதுங்க. நல்ல நிறக்காலில் இருக்குது. மடிகால் வந்து நல்ல மடிகால்ங்க. மாடு நல்ல பெருவெட்டுங்க. இதனுடைய விற்பனை விலை 65,000 ரூபாய்ங்க. மாடு 3ஆம் ஈனக்கூடியது 3ஆம் ஈத்துங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு நேரம் 4 லிட்டர் கறவை சொல்லியிருக்கிறாங்க. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். நல்லா தாலி வைக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7, அதிகபட்சம் ஒரு 8 லிட்டர் கறவை கூட நம்ம எதிர்பார்க்க முடியும். கன்று ஈனுவதற்கு இன்னும் 1 வார காலம் அவகாசம் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. இதனுடைய விற்பனை விலை 65,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமுங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வருங்க. பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க.
எட்டு பற்கள் இருக்கும், குறைப்பழுது இருக்காதுங்க. மாடு நல்ல பெருவெட்டான மாடு, நல்ல மடிவாள் சுத்தத்திலே இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு தரமான ஒரு பால்மேலை மாடு வேணும், உத்தரவாதத்தோடு வேணும், ஜாயிண்ட் வாடகையில் வேணும், பாலும் உங்களுக்கு வந்து 4-4 லிட்டருக்கு வந்து வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கன்று ஈனுவதற்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு தவிடு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. தினமும் காலையில் 1 கிலோ நாட்டு சர்க்கரையை வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் போட்டு ஒரு 50 கிராம் கல் போட்டு வச்சிடலாமுங்க. கன்று ஈனுவதற்கு வரைக்கும் இன்னொரு 3-4 நாளில் கன்று ஈனுச்சுன்னா அது வரைக்கும் அதை கொடுத்துக்கலாம். கன்று ஈனிய பிறகு அடுத்த 3 நாட்களுக்கு இதே மாதிரி தினமும் 1 கிலோ நாட்டு சர்க்கரை, ஒரு 10 கிலோ நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு வந்தீங்கன்னா மாட்டுக்கு மடிவீக்கம் பிரச்சனை ஏற்படாது, உடல் சோர்வு ஏற்படாது, நீர் சத்து குறைபாடு ஏற்படாது, கால்சியம் சத்து குறைபாடுனால மாடுகள் படுக்கிறது தொந்தரவு அந்த தொந்தரவுகளும் ஏற்படாதுங்க. ஒரே ஒரு இது, நாட்டு சர்க்கரை ஒரு 10 கிலோ இருந்தால் நம்மளுடைய மாடு எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்குதுங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சுக்கலாமுங்க. ஏன்னா மடிவீக்கத்துக்கு இதில் சுரப்பு ஏற்றுறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க, தவிடு வச்சால் தான் சுரப்புகள் ஏறும். அதனால் இந்த நல்ல சுரம்பு காம்புகள் சுரந்து வரும்போது நாட்டு சர்க்கரைக்கு மாற்றிக்கிட்டோம்னா மாட்டுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3ஆம் மீத்துங்க, வட இந்திய மாடு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து 3ஆம் மீத்துங்க, வட இந்திய மாடு, 20 நாளில் கன்று ஈனுங்க. மாடு நம்ம வீட்டுக்கு வந்து இன்றோட 5 நாட்கள் ஆயிடுச்சுங்க. தீவன தண்ணி தெளிவாக எடுத்துக்குதுங்க. குடல்புழு நீக்கம் நம்ம பண்ணதுக்கப்புறம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு காலையில் நேரம் எடுக்கப்படுற வீடியோவில் எவ்வளோ வயிறு நம்பி நிற்குதுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மடி நல்ல தோகை மடிங்க. கோவில் பராமரிப்பில் இருந்த மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். நேரம் 3 லிட்டர் பால் கறந்துட்டு இருந்துருக்குறாங்க கால் அணைக்காமல். நல்ல குணவனம், நல்ல மடிகால் சுத்தம், நல்ல நரம்பு தாரை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மூக்கும் குத்திருக்கிறாங்க. மாடு இங்கேயே வந்து ஈத்து போட்டு கறந்த மாடுங்கிறதுனால நம்மளுடைய தட்பவெப்ப சூழலுக்கும் ஏற்றவாறு இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான மாடுங்க. கோவில் பராமரிப்பில் இருந்தது. மாடும் நல்லா ஊறி நல்லா ஒரு வாரம் நம்மகிட்ட இருந்தாலே மாடுகள் வந்து தவிடு தண்ணி தெளிவாக குடிச்சிக்குதுங்க. ஏன்னா நம்ம வந்து நல்ல மாடுகளை தான் தேர்வு பண்ணி வாங்குகிறோம். அந்த மாடுகளுக்கான நேரம் அந்த டைம் கொடுத்தோம்னா ஒரு மாடு எவ்வளோ தூரம் தெளியுதுங்கிறது நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமுங்க. ஏன்னா ஒரு 4-5 நாளில் நம்ம காலையில் நேரம் தெளிவாக எடுக்கிறதுலேயே மாடுகள் வந்து நல்லா மடிவிட்டு வயிறு நல்லா தெளிவாக நம்பி ரொம்ப பொறுமையாக யதார்த்தமாக இடத்துக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக இருக்கும் பட்சத்தில் எல்லா இடங்களும் அதே மாதிரி தானுங்க. அதற்கான டைம் வந்து ஒரு 2-15 நாள் ஆகுங்க மாடுகளோட தன்மைக்கு ஏற்றவாறு மாறுறதுக்கு. அந்த டைம் கொடுத்துட்டோம்னாலே போதுங்க, மாடுகள் வந்து தெளிஞ்சு தெளிவாக வந்துடும். காம்புகள் வந்து சுரப்பு வர தவட்டை குறைச்சி நம்ம நாட்டு சர்க்கரையை வச்சுட்டு வந்தால் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குற மாடு வந்து விற்பனை பதிவு இல்லைங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காலையில் வந்து பார்த்துட்டு அதை வந்து தேர்வு பண்ணிக்கிட்டாங்க. அதனால் இந்த மாடு விற்பனை பதிவு இல்லை. இந்த மாதிரியான மாடுகளுடைய பதிவுகள் வந்து வியாழக்கிழமை காலை நம்ம பதிவாக போடுறோங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்ங்க.